நாகஸ்வரம் என்ற மங்களவாத்தியம் கோயிலில் இசைக்கப்படும் பொழுது அதற்கென்று சில விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன. ஆனால் பல்வேறு காரணங்களினாலும் சூழ்நிலைகளினாலும் இந்த மரபு சிறிதும் கூட வலுவாது கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறதா என்ற கேள்வி எழுந்தால் நம்மால் அவ்வளவு சுலபமாக விடை பகர இயலாது. ஆனால் சிதம்பரத்திலும் திருவாரூரிலும் இந்த மரபு இன்னும் வலுவாது கடைப்பிடிக்கப்பட்டு வருகிறது. சிதம்பரத்தில் நிலைத்து நீடித்து வரும் மரபுகளை கண்டோம். இனி கனக சபையிலிருந்து திரு ஆரூரனின் திருச்சபைக்கு செல்வோம். கோயில்களில் நாலு விதமான மல்லாரி வாசிச்சிருக்காங்க. அந்த மல்லாரியில் வந்து புறப்பாட்டு மல்லாரி, தலிகை மல்லாரி, தேர் மல்லாரி, வெளியில் பொதுவாக வீதி மல்லாரின்னு வாசிச்சிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலிகை மல்லாரி அன்று ஏற்படுத்தப்பட்ட மிஸ்ர தாளத்தில் அப்படியே இருக்குது. அது எப்போ வாசிக்கப்படுறது? நைவேத்தியம் கொண்டு தலிகை. ஆமாம், இது வெளி கோயில்களில் மிஸ்ரத்தில் எங்க மிஸ்ர தாளமேவா இல்லை மிஸ்ரத்தாள வரும். இங்கே இந்த கோயிலில் நைவேத்திய மல்லாரி வேற, நாங்கள் வாசிக்கிறது முறைக வேற. வெளிக்கோயிலில் மிஸ்ரத்தில் வாசித்தாங்க, அப்புறம் சாமி புறப்பாட்டில் வந்து ஜெம்பத்தாளத்தில் வாசித்தாங்க, தேர் மல்லாரி ஆதி தாளத்தில் இருக்கும். வெளியில் புறப்பாடு வீதிக்கு வந்த பிறகு, சுவாமி வீதிக்கு வந்த பிறகு அவங்களுடைய கற்பனை திறனில் அவங்கள ஜதி அமைச்சு அந்த தாள கட்டில் ஒரு மல்லாரி வாசிப்பாங்க. இப்போ அந்த ரெண்டு மல்லாரியை மட்டும் அவங்க மாற்ற முடியாது. சுவாமி பிரகார புறப்பாடு மல்லாரியும் தலிகை மல்லாரியும் மாற்ற முடியாது. வெளியில் வீதிக்கு சுவாமி வந்த பிறகு வாசிக்கக்கூடிய மல்லாரியை மட்டும் தன்னுடைய சொந்த கற்பனையினால் அவங்க எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. இங்கே நாங்கள் மாற்றவே இல்லை. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நாங்கள் இங்கே செய்கிறோம். வெளியில் மாற்றி வாசிக்கிறாங்க, அதே மாதிரி நாங்கள் வெளியிலையும் வாசிக்கிறோம். வெளி கோயில்களையும் நாங்கள் வாசிக்கிறோம் அந்த நாதஸ்வரத்தில். அதில் வந்து அங்கே என்ன குறிப்பிட அந்த சம்பிரதாயம் என்ன இருந்ததோ பழசில் அதே தான் இப்போ வாசிக்கிறோம். ஆனால் திருவாரூர் சம்பிரதாயத்தில் ஜாகராஜா ஜாகராஜா அப்படின்ற இது சாகித்யம் இருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது எங்கள்கிட்ட சாகித்யம் வந்து குறைவாக தான் இருக்குது. எல்லா பாடங்களுக்குமே சாகித்யம் குறைவாக கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. நாங்கள் விரைவில் அதை தேடி சேர்த்துருவோம். ஒரு நீங்கள் பேசுறதுனால தேருங்கிறனால திருவாரூரை பொறுத்த வரைக்கும் தியாகேஸ்வரை பொறுத்த வரைக்கும் இரண்டு விஷயங்கள். ஒன்று வந்து திருவாரூர் தேர், இன்னொன்று தியாகேஸ்வரோட அஜபா நடனம். இந்த ரெண்டுத்திலையும் உங்கள் பாரி நாயினா சம்மந்தப்பட்டிருக்கா? திருவாரூர் சம்பிரதாயத்தில் திருவாரூர் கோயில் திருவிழாவில் பங்குனி உத்திர திருவிழாவில் தியாகராஜ சுவாமி புறப்பாடு உண்டு. இரண்டு முறை புறப்பாடு. அந்த புறப்பாடில் இப்போ முதல் முறை தியாகராஜ சுவாமி புறப்பாடு வந்து 18வது நாள் வசந்த உற்சவத்தில் இரவு கால புறப்பாடு. அந்த வசந்த உற்சவத்தில் அஜபா நடனத்தில் சுவாமி வருவார். அஜபா நடனம் வந்து ரூபக தாளத்தில் அமைந்துள்ளது. அந்த அஜபா நடனம் வந்து மத்தளம், சுத்த மத்தளம், நட்டுவ தாளம், சங்கு இதில் வாசிப்பாங்க. அப்போ வாசிக்கும் பொழுது அந்த அஜப த தம் திருகட தம் திருகட திருகட தம் தம் த ஜம் தம்
கேட்கும் த த ஜம் இதுதான் அதுவா நடனம் மகாவிஷ்ணு மார்பில் இறைவன் இருக்கிற மாதிரியும் கடல் அலையில் வந்து மகாவிஷ்ணு இருக்கிற மாதிரியும் அந்த அதான் மூச்சுக்காட்டில் மேலே ஏறி இறங்குறதும் அதே மாதிரி அலைக்கடலில் முன்னப்பின்ன அசைகிறதும் முன்னப்பின்ன போயிட்டு வர்றதும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த அஜபா நடனமே அமைச்சிருக்காங்க. பெரிய ஒரு ஆன்மீக தத்துவத்தையே உள்ளடக்கியிருக்கு. ரொம்ப முக்கியமான தத்துவம். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு 60-70 பேர் தூக்கிட்டு வந்தாலும், சுவாமியை தூக்கிட்டு வந்தாலும், நம்ம ஒரு ஆள் போய் அந்த இடத்த புஷ் பண்ணி தள்ளணும் அப்படின்னு சொன்னால் புள்ளத்தண்டில் வச்சு தள்ளுவாங்க. சில நேரங்களில் கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது தள்ளுவாங்க. நம்ம ஒரு ஆள் தள்ளினாலே அந்த சுவாமி அந்தாண்ட போகும். அப்போ அலைக்கடலில் எந்த ஒரு பொருள் இருந்தாலும் காற்று அடிக்கும் பொழுது அப்படியே சுலபமாக நவர மாதிரி தான் அந்த முறைகளே அப்படி தான் இருக்கிறது. அஜபா நடனத்துக்கு நீங்கள் வாசிக்க தொடங்குவீங்க. அஜபா நடனத்துக்கு வந்து சுத்தமத்தலம், எக்காலம், வாங்கா, கர்ணா, திருச்சனம், சங்கு, நட்டுவத்தாலம் இதுதான் வாசிட்டு வராங்க. இங்கே வந்து மகாராஜாவாக தான் இருக்கிறார் இறைவன். அவருக்கு வந்து 10 அங்கங்கள் உண்டு, தச அங்கங்கள்னு பேர். அந்த 10 அங்கங்களில் ஒன்றாக இந்த பாரிணாசுரம் உள்ளது. அதனால் அவருடன் ஒன்றியது புறப்பாட்டுக்காகவோ பூஜைகள் நேரத்துக்கோ அறிவிக்கிறதுக்காக தான் வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டன. ஆனால் திருவாரூரில் மட்டும் அந்த வாத்தியங்கள் வந்து இறைவனுடைய ஒன்றியதாக அமைந்தது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாரிணாசுரத்தை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு யதாஸ்தானத்துலேயும் சுவாமி புறப்பட்டால் எல்லா வாத்தியங்களும் வாசி வாசிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து அவரை வரவேற்கிறது தான் எங்களுடைய பணி. கூட வாசிட்டு கூட வாசிக்கிறது இல்லை, மற்ற சுவாமிகளை நாங்கள் வந்து கூட வாசிட்டு போவோம். தியாகராஜாவை மட்டும் வரவேற்கிற பணி மட்டும் எங்களுடைய. அதாவது இப்போ இதே கோவில்ல ஒரு விநாயகரோ முருகனோ புறப்பாடு ஏற்பட்டால் வாசிச்சு நாங்கள் வாசிச்சுட்டு வரோம். தியாகராஜர் புறப்பாடு மட்டும் நாங்கள் வந்து வரவேற்கிறது தான் எங்களுடைய பணி. மற்றபடி அவர் மகாராஜாவாக இருந்து எங்களுக்கு கட்டளை இடுற மாதிரி அவரை வரவேற்கிறது அவர் கூடவே எங்களுடைய பணி. மற்ற சுவாமிகளை நாங்கள் அழைச்சி கொண்டு போய் கொண்டாந்து விடுறது எங்களுடைய பணி. அதை மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து இப்போ தேர் திருவிழா காலங்களில் எப்படி செய்வீங்க? இப்போ தேர் திருவிழாவுக்கு வந்து 23rd நாள் உற்சவம் வந்து கைலாஸ் வாகனம் முடியுது. கைலாஸ் வாகனம் முடிஞ்ச சுவாமி புறப்பாடு. அதுக்கு வந்து இங்கே வந்து தியாகராஜ சுவாமி வந்து தன்னுடைய இருப்பிடத்துலேருந்து யதாஸ்தானத்துலேருந்து கிளம்புறாரு. அஜபா நடனத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மத வாத்தியங்கள் எல்லாம் வாசிட்டு வரும். நாங்கள் தேரில் அமர்ந்திருப்போம். தேரில் இருந்து இரவு எப்படியும் 8 மணிக்கு தான் புறப்பாடாகும். தேரில் அமர்ந்து நாங்கள் முதல்ல வந்து இது வல்லவோ நிறை செல்வ திருவாரூர் அப்படின்ற ஒரு பதம் இருக்குது கல்யாணி ராகத்தில் திருப்படத்தாளத்தில். அந்த பதம் வந்து அதை வாசித்தாலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதில் வேட்ஸும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு உன்னதமான செல்வ செழிப்புமிக்க ஒரு திருவாரூரை வந்து அந்த பாடலில் காட்டிருக்காங்க. அந்த பாட்டை நாங்கள் வாசிக்கிறோம். ஏன்னா ஜெகஜோதியான ஒரு வைபவம், மிகவும் பெரிய வைபவம் தேர் திருவிழா. அதை நாங்கள் அதை வந்து காட்டுறோம். அப்போ வந்து அந்த கல்யாணி ராகத்தில் வாசிச்சுட்டு உடனே வந்து சுவாமி எங்கள் கண்ணுக்கு தெரியும் பொழுது தேரில் அப்படியே அவருக்காக மரியாதை எழுந்து நின்று நாங்கள் கர்நாடக காப்பி ராகத்தில் ரூபக தாளத்தில் சிவசிவ பாகிமாம் அப்படின்ற பாடலை வாசிக்கிறோம். Thank you.
நாங்கள் வாசித்ததுமே அந்த சுவாமி ஆடுறதுக்கும் நாங்கள் வாசிக்கிறதுக்கும் பொருத்தமாக அமையும், ஒரு ஆனந்தமான வைபவம் அங்கே நடக்கும். இப்போ வந்து இது தேர் திருவிழா, சரி, இப்போ மற்ற நாட்களில் புறப்பாடு நடக்கிறது இல்லையா, ரிஷப வாகனம், இப்போ நீங்கள் சொன்னீங்க கைலாச வாகனம், அப்போ யார் புறப்படுவார், தியாகேசரா இல்லை வேற மூர்த்தியா? இல்லை, இப்போ வந்து உற்சவம் காலங்களில் இந்த 23 நாட்களில் கடைசி 18வது நாளிலிருந்து, அதாவது 18வது நாள் வசந்த உற்சவம், 13வது நாள்லேருந்து 13வது நாள் வந்து சந்திரசேகரர் பட்டோற்சவம்னு ஒரு விழா நடக்குது. சந்திரசேகர் பட்டோற்சவம்னா இறைவன் வந்து தன்னுடைய அனுமதியை தராரு, இவருக்கு தராரு. சந்திரசேகரருக்கு வந்து பட்டம் சுட்டுறது இல்லை, அந்த பட்டம் சுட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அன்னையிலேருந்து அவர் தான் அதிகாரம், அவருக்கு அவர் தான் புறப்பாட்டுக்கு வரார். கெடக உற்சவம் அப்படின்லாம் உண்டு, கெடக உற்சவம் 5 நாள் நடக்கும். அப்புறம் வந்து இந்திரவிமான வாகனம், பூத வாகனம், யான வாகனம் எல்லாமே சந்திரசேகர் சந்திரசேகரர் தான். அந்த 13 நாள் வரைக்கும், 13 நாள் வரைக்கும் முதல் வந்து 4 நாட்கள் வந்து விநாயகர், அடுத்த 3 நாள் வந்து தேருக்கு மட்டும்தான் வீதிக்கு வர்றது, அப்புறம் மற்ற நாள் வசந்த உற்சவம் மட்டும் இந்த உள்ளுக்குள்ளே புறப்பாடு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த தேருக்கு மற்ற நாட்கள்லாம் அவர் சந்திரசேகரோட கூட நீங்கள் வாசிச்சுட்டு? ஆமாம், வாசிச்சுட்டு வருவோம். அது நிறைய முறைகள் இருக்குது, அதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. குடியேற்ற தன்னைக்கு மட்டும் குடியேறும் பொழுது சந்திரசேகர் வெளியில் வருவார், அதாவது பஞ்சமூர்த்தி புறப்பாடு. பஞ்சமூர்த்தி புறப்பாடு அன்னைக்கு இரவுலேருந்து அன்னைக்கு விநாயகர் உற்சவம், விநாயகர் சுப்பிரமணிய சண்டிகேஸ்வரர் வருவாங்க. இதே தொடர்ந்து ஒரு 7 நாள் வரைக்கும் அவங்க வராங்க. 8வது நாள் வந்து நால்வர் உற்சவம், இந்த சுவாமி கூடவே அப்பரசுந்தரம், மாணிக்கவாசர், திருஞான சம்பந்தன், நந்திகேஸ்வரர் இவங்கெல்லாம் சேர்ந்து வருவாங்க. அது 8வது நாள்லேருந்து தொடர்ந்து நடக்கும். அப்புறம் 10வது நாள் என்ன பண்ணுவாங்க, 10வது நாள் வந்து இவங்க நால்வர் உற்சவம் முடியுது, அதோட சேர்த்து 11வது நாள் வந்து காட்சி காலபைரவர் உற்சவம் நடக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு என்ன முத்தாய்ப்பு வச்ச மாதிரி தான் தியாகேசர். ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லா சுவாமிகளுக்கும் உற்சவம் முடித்து அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பார், செயல்படுத்தி நடத்திட்டுருக்கார், மகாராஜாவாக இருந்து பார்த்துட்ருக்கிறாரு. அந்த காட்சி கொடுத்த நயனார் உற்சவம், அதுக்கு அடுத்த நாள் காலபைரவ உற்சவம், அடுத்த காட்சி கொடுத்த நயனார் உற்சவம், அடுத்த நாள் வந்து சந்திரசேகர உற்சவம். இப்போ தேர் புறப்பட்டுச்சுன்னா சில சமயம் இங்கே சொல்லுவாங்க 2 நாள் கூட ஆகும் தேர் திருப்பி நிலைக்கு வரேன்னு, அப்போ அந்த 2 நாட்களும் நீங்கள் உள்ளே இருந்து வாசிச்சுட்டு இருப்பீங்களா இப்படி? ஆமாம்மா, இப்போ என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வந்து ஆங்கிலத்தில் தேர் திருவிழா நடந்தது, அதாவது உற்சவத்தில் 24வது நாள் வந்து தேர் திருவிழா. இங்கே என்ன ஆகிடுது, இந்த பணிகள்லாம் கொஞ்சம் நடக்க லேட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க, மிகப்பெரிய பணியாக இருக்கிறதுனால லேட் ஆகுது, அதனால் உச்சம் தேர் திருவிழா மட்டும் தேதி தள்ளி வச்சுக்குவாங்க. தேதி தள்ளி வச்சுக்கிட்டு நாள் பார்த்து தியாகராஜ சுவாமியை வந்து தேருக்கு கொண்டு போவாங்க. அந்த தேருக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு சொன்னால் மறுநாள்லேருந்து 5 நாள் அல்லது 6 நாள் அப்படி இது பண்ணுவாங்க. தேரில் தான் சுவாமி இருக்கும், நிறைய சிறப்பு பூஜைகள்லாம் நிறைய நடக்கும், ஸ்பெஷல் பூஜைலாம் நடக்கும். நாங்கள் வந்து காலம்பரை பூபாலம், பூபாலத்தில் வந்து ரக்தி சர்வலோக வாசி, அதில் மிஸ்ர தாளத்தில் பதம் இருக்குது, மிஸ்ரம் அப்புறம் ரூபகத்தில் 2 பதம் இருக்குது, இதை நாங்கள் வாசித்து உடனே காலம்பரம் உள்ள பிலகரி திருப்பட தாளத்தில், அப்புறம் வந்து ஆதி தாளத்தில் பிலகரி ராகத்தில் பதங்கள் வாசிப்போம். Thank you.
பதங்கள் வாசி அடுத்தது சாவேரி அசாவேரி ஸோ ஒரு ஒரு வீதிக்கும் இந்தந்த ராகம் அவர் இருக்கிறப்போ இந்த ராகம் தேரில் அப்படின்னு ஒரு கிரமம் வச்சுருக்கீங்க ஆமாம்மா இப்போ வந்து சுவாமி தேர் நிலையடையில் இருக்கும் பொழுது காலம்பரம் அந்த ராகம் வாசிட்டு மத்தியான சிறப்பு பூஜை நடந்தால் சுத்தசாவிரி ராகம் வாசிக்கிறோம் அப்புறம் வந்து சுருட்டி ராகத்தில் பதங்கள் கீர்த்தனையில் வாசிக்கிறோம் அப்புறம் ரெகுலராக அந்த 5-6 நாட்கள் மட்டும் மதியம் 3 மணிக்கு முகாரி ராகத்தில் பதம் வாசிக்கிறோம் முகாரி ராகம்ன்றது ரொம்ப அற்புதமான ராகம் ஆனால் நம்ம அந்த முகாரியை வந்து எந்த எல்லா இசைக்கலைஞர்களும் உபயோகப்படுத்துறது இல்லை சோகமான ஒரு ராகம் என்று சொல்கிறாங்க அதை உபயோகப்படுத்துறது இல்லை ஆனால் நம்ம தேர் திருவிழாவில் மட்டும் இந்த முகாரி ராகம் வாசிக்கலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க நாங்கள் வாசிக்கிறோம் அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு மிக அற்புதமாக